மாய்க்காவின் தேசிய தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேசிய தலைவருடைய அரசியல் செயலாளர் சகோதரர் அன்புமணி பாலன் அவருடைய தலைமையில் நாடு தலைவில மாநில தகவல் பிரிவு தலைவர்களுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதன்மையாக மாய்காவின் மூலமாக நாட்டின் பதினான்காவது பொது தேர்தலை நோக்கி வாக்காளர்கள் பதிவு அது திட்டமிட்ட நடவடிக்கைகளுக்கு இன்று நாம் இந்த கூட்டத்தில் விவாதித்தோம் அதை வாக்காளர்கள் எந்த அளவிற்கே நாம் மாய்க்காவிற்கு குறிப்பாக தேசிய முன்னணிக்கு வருகின்ற பதினான்காவது பொதுத் தேர்தலில் கொண்டு வர முடியும் என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு முதன்மையாக இருந்தது இந்த கூட்டத்தின் மூலம் நாம் என்ன முடிவு எடுத்திருக்கின்றோம் என்றால் முதலில் மாய்க்கா உறுப்பினர்களை வாக்காளராக்குவோம் மாய்க்கா உறுப்பினர்கள் இப்போ அதிகமாக புதிய மாய்கா வாக்காளர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வாக்காளராக்குவோம் அது மட்டுமல்ல மாய்க்காவின் தொகுதிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான இந்தியர்கள் இருக்கின்றன நிறைய வாக்காளர்களை கொண்டு வருவதற்கு வாக்காளர் நடவடிக்கைகள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நாடாளுமன்ற சட்டமன்ற அளவிலும் முடுக்கிவிடப்படும் இதற்கு வந்து விசேஷ சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நாடாளுமன்ற அளவிலும் சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் இது வந்து தேசிய தலைவர் வந்து போகும் இடமெல்லாம் இந்திய சமுதாயத்தின் எதிர்காலம் வாக்காளர்கள் தான் இருக்கின்றத அவருடைய கருத்து வந்து ஒரு தாரக மந்திரமாக இருக்கின்றது ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாக்கு பலம் தான் நம்மளுடைய எதிர்கால அரசியல் அரசியல் முன்னோடி இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய மாய்கா தலைவர்கள் மாநில தொகுதி மற்றும் கிளைத் தலைவர்கள் இதில் நிறைய பங்காற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஒவ்வொரு கிளையிலும் இருக்கின்ற மாய்கா உறுப்பினர்கள் வாக்காளராக வருகின்ற பதினான்காவது பொதுத் தேர்தலில் நிச்சயமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கி இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்துடைய முக்கிய பணி இந்த குழு சிறப்பாக செயல்படும் காரணம் நிறைய இந்த குழுவில் வந்து இளைஞர்கள் அனுபவசாலிகள் இந்த மாதிரி நிறைய வாக்காளர் பதிவில் நிறைய பங்கு கொண்டவர்கள் இந்த குழுவில் காரணத்தினால் இந்த தொடர் சேவை நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்ற நம்பிக்கை கொள்வோம் அது மட்டுமல்ல இந்த குழு குறிப்பாக மாயிக்கா தொகுதிகளில் வாக்காளர் பதிவு மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற இந்தியர்களுடைய பிரச்சனைகள் இந்தியர்களுடைய எதிர்கால திட்டங்கள் இதற்கெல்லாம் இப்பொழுதே பதினான்காவது பொது தேர்தலில் ஆயுத்தமாகும் பணியில் மாய்கா தேசிய அளவில் இந்த நடவடிக்கை முடுக்கிவிடப்படுகின்றது